நான் போவேன் என்றும் விலகா துணை நீ வேறெங்கே நான் போவேன் என்றும் விலகா துணை நீ வாடும் நெஞ்சமாய் பரிதவிக்கின்றேன் வாடும் நெஞ்சமாய் பரிதவிக்கின்றேன் விடிவாக வர வேண்டும் தாயே நீ நான் போவேன் என்றும் விலகா துணை நீ என் பேர் ரோஸ்லின் சென்னையை சேர்ந்தவங்க நாங்கள் சென்னை அயன்புரம் டான்பாஸ்கோ பங்கு எங்களுடைய பங்கு நாங்கள் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க என் மகன் பேர் வந்து ரயான் ரிக்கி ரயான் ரிக்கி பிறக்கும் போதே ஹாஸ்பிட்டலில் வந்து அன்னையிலேருந்தே புதுமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னோடய வாழ்க்கையில் அது எப்படின்னா குழந்தை பிறக்கும் போதே நான் மாதாவை நினச்சி வேண்டிக்கிட்டதுனால எனக்கு பிரசவ வழியே தெரியாமல் இந்த குழந்தை அற்புதமாக பிறந்தான் பிறந்த முதல் நொடியிலேயே குழந்தை கூப்பிட்ட முதல் குரல் அம்மான்றது தான் அந்த குழந்தை அம்மான்னு என்ன நினைச்சு கூப்பிட்டதா எல்லாரும் நினைச்சாங்க ஆனா அந்த குழந்தை அம்மான்னு கூப்பிட்டது மாதாவை தான் மாதா பக்தி பிறந்தது முதலே இருக்கு குழந்தை கிட்ட 9 மாதம் வரைக்கும் நார்மலா வளர்ந்தான் குழந்தை 9வது மாதம் ஃபிட்ஸ் வந்தது ஃபிட்ஸ் வந்து குழந்தைக்கு அஃபெக்ட் ஆயிட்டு அது முதல் அது வரைக்கும் அவன் பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸும் டல் ஆயிடுச்சு டெவலப்மெண்ட் கம்மியாயிருச்சு அதுக்கப்புறம் முதல் வயசு 1 வயசு முடிஞ்ச உடனே குழந்தைக்கு வந்து சிவியர் டீஹைட்ரேஷன் பிளஸ் சிவியர் ஃபிட்ஸ் கண்டினியூஸ் ஃபிட்ஸ் நிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர் எங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனோம் அவர் சொன்னார் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிஷன் போடுறேன்னு சொல்லி போட்டாரு குழந்தைய கொண்டு போகும்போதே எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணோம் ரொம்ப சீரியஸாக கொண்டு போயிருந்தோம் டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணாங்க 1 சைக்காலஜிஸ்ட் வந்து தான் பார்த்தாரு பார்த்துட்டு அவர் சொன்னார் இல்லை ஹாஸ்பிட்டல் டாக்டர் அவர் பார்த்துட்டு குழந்தை 1 ஹவர் தான் இருக்கும் அவங்க அம்மாவை குழந்தை கிட்ட விட்டுருங்க எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ எங்க அப்பா சொன்னாரு நான் மாதா பாக்கெட்லயே வச்சிருக்கேன் மாதா படத்தை மாதா என்ன குழந்தைய தண்டிக்க மாட்டாங்க எந்த இதுவும் கொடுக்க மாட்டாங்க மாதா கிட்ட நான் வேண்டி இருக்கேன் மாதா கண்டிப்பா இந்த குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுப்பாங்க நான் அவர் ரொம்ப தீவிரமா பக்தியோட அவர் வேண்டிகிட்டு இருந்தாரு அப்ப கூட எனக்கு அந்த இதுல எதுவும் இல்லை நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் நானும் வேண்டுதல் வச்சுக்கிட்டு தான் இருந்தேன் முட்டி போடுறோம் அன்னை மரியாதையோட அந்த ஆலயத்துல வந்து நாங்க முட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன் அப்போ என்னாச்சுன்னா திடீர்னு எங்கேருந்தோ ஒருத்தர் வந்தார் என் கையில் அவருடைய கையை வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் பொறுத்து நீங்கள் உள்ளே போயிட்டு குழந்தையோட நெத்தியில் சிலுவை போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுங்க 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் குழந்தைய பார்க்கவே கூடாது 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் குழந்தைய போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு திரும்ப வந்து சொன்னார் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க 1 ஹவரில் உங்கள் குழந்தை ரெக்கவர் ஆகிடுவான் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போனார் டாக்டர் சொன்ன அதே 1 ஹவர் டைம் இவரும் சொல்கிறாரு நம்பிக்கை அப்போவே வந்துருச்சு 1 ஹவர் பொறுத்து உள்ளே போகும்போது அது வரைக்கும் பல்ஸ் ஹார்ட் பீட் எல்லாமே டவுனாக இருந்த குழந்தை சடனாக எல்லாம் ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகிட்டு வந்தது அந்த டாக்டர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி வர வச்சாங்க திரும்ப வந்து பார்த்துட்டு இது உண்மையிலே வந்து இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவரே ஆச்சரியப்பட்டுட்டு போனார் அங்கே அது ஒரு 2-3 நாள் அங்கே டெஸ்ட்லாம் வச்சு எக்ஸாமின் பண்ணிட்டு குழந்தை நார்மல் கண்டிஷன்ல இருக்கான் ஏன் இவ்வளோ சிவியரா ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அனுப்புனாங்க அது பிறகு வீட்டுக்கு வந்து நல்லா தான் இருந்தான் ஆனா நடக்க மாட்டான் தவழ்ந்து போவான் செவத்தை பிடிச்சுக்கிட்டே நடப்பான் அவ்வளவுதான் தனியா நடக்க தெரியாது குழந்தைக்கு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் போது அவனுக்கு ரெகுலரா பாக்குற டாக்டர் சொன்னாங்க உங்க பையன் வந்து நடக்கிறது கஷ்டம் ஏன் இன்னும் நடக்கல நான் கேட்டேன் அவர்கிட்ட அப்ப சொன்னாங்க நடக்கிறது கஷ்டங்க 7 வயசு 8 வயசு இல்ல 10 வயசு ஆனா கூட உங்க குழந்தை நடக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் எலும்பெல்லாம் எந்த வளர்ச்சியும் எல்லாம் நடக்க மாட்டான் அதை கேட்டுட்டு குழந்தை வீட்டுக்கு வந்து வெளியில் விளையாடுற குழந்தைங்களை பார்த்துட்டு முட்டியை பிடிச்சிக்கிட்டு மேலே இருக்க மாதா சுருவத்தை அண்ணாந்து பார்த்து அழுதுகிட்டே குழந்தை என்ன கேட்டான்னு தெரியல அழுதுகிட்டே முட்டியை பிடிச்சி தானே எந்திரிச்சு நின்னான் கஷ்டப்பட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் அந்த செகண்ட்லேருந்து நடக்க ஆரம்பித்தான் அது ஃபஸ்ட்டு எங்களுக்கு அன்னை மரியாள் கொடுத்த 2வது அற்புதம் அவனுடைய லைஃப்பில் இதுக்கெல்லாம் வந்து எனக்கு அப்போ சாட்சி சொல்லணும் அப்படின்னு தெரியல இதெல்லாம் வந்து சாட்சி சொல்லணும் இதெல்லாம் சாட்சியா ஏத்துக்குவாங்களா இதெல்லாம் நம்பக்கூடியதா இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல அதனால நான் சாட்சி சொல்லல ஆனா வேண்டுதல் வச்ச வேண்டுதல் நான் நிறைவேற்றிட்டேன் மாதா கிட்ட வந்துட்டு திரும்ப சிவியர் ஃபிட்ஸ் வந்தது 1 முறை 13 டைம் வந்தது அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் ரெக்கவர் ஆயிட்டான் அப்ப நான் மாதாவை வந்து அதாவது என்னுடைய நம்பிக்கை விசுவாசம் எல்லாமே போயிடுச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டேன் நீயும் ஒரு தாய் தானே இந்த ஒரு தாயோட கண்ணீரை நீ பார்க்கவே மாட்டேங்கிறியன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டேன் உன்னோட ஆலயத்துக்கு இனி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்
சத்தியமா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன நானே சாட்சி சொல்ற அளவுக்கு மாதா வந்து எப்படி நிக்க வச்சாங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 15-16 குழந்தைக்கு ஃபீவர் வந்தது. ஃபீவர் வந்து அன்னைக்கு ஃபிட்ஸ் வந்தது. கண் பார்வை கண்ணுல எஃபெக்ட் ஆகி கண் பார்வையே போயிடுச்சு குழந்தைக்கு. கண் பார்வை மொத்தமா போயிட்டு குழந்தை 14-15 நாளுக்கு ஏறக்குறைய கண்ணே தெரியாம இருந்தா, குழந்தை கண்ணு தெரியாம இருக்கும்போது கண்ணீர் விட்டு அழுவான், மாதாவை பார்த்து அழுவான். மாதா சுருவத்துக்கு நேரா படுக்க வச்சிருப்போம் வீட்டுல. கண் ஹாஸ்பிட்டல், பேபி ஹாஸ்பிட்டல், எத்தனையோ டாக்டர்ஸ பாத்துட்டோம். எல்லாருமே சொன்னாங்க, எம்ஆர்ஐ ரிப்போர்ட் படி உங்க குழந்தைக்கு பார்வையே வராது, உங்க குழந்தையோட ஒவ்வொரு ஆர்கனுமே வந்து செயலிழந்துகிட்டு வருது அப்படின்ற ரேஞ்சுக்கு சொன்னாங்க. குழந்தை சரியே ஆக மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நல்ல பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், அங்க அட்மிட் பண்ண அங்க இருக்க டாக்டர்ஸும் சீஃப் டாக்டர் முதல் கொண்டு சொன்னாங்க, உங்க குழந்தைக்கு பார்வை வர்றது வந்து 99.9% அளவுக்கு கூட கிடையாதுமா, 0.1% இருக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், 0.1% இருக்குது இல்ல, அதை வச்சு என் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. நான் கும்பிடுற மாதா, என்னுடைய மாதா வந்து என் குழந்தைய கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மாதாக்கு வேண்டுதல் வச்சேன். மாதா கொடி அன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய படுக்க வச்சுட்டு வானத்துக்கே கேக்குற அளவுக்கு சத்தம் போட்டு அழுது ஜெபம் பண்ணம்மா, நான் பேசினது தப்பு, உன்னோட ஆலயத்துக்கு நான் வரமாட்டேன்னு விசுவாசம் இல்லாம நான் பேசினது தப்பு, நான் செஞ்ச தப்புக்கு என் பிள்ளைய தண்டிச்சிடாதம்மா, என் குழந்தைக்கு கண் பார்வை, உன் கொடி வானத்துல உயர ஏறும் போது என் குழந்தைக்கு கண் பார்வையில கண்ணுல வெளிச்சத்தை கொடுமான்னு அவ்வளவு உருக்கமா அழுது வேண்டிக்கிட்டேன். அன்னைக்கு சாயந்தரம் கொடி ஏறும்போது குழந்தை கிட்ட சொன்ன, அப்பா அங்க பாருப்பா டிவில மாதா கொடி காமிக்கிறாங்க நியூஸ்ல பாருப்பான. குழந்தை தலைய சாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தான், ஏதோ ஷேடோ தெரியற மாதிரி. அதுக்கப்புறமா அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே. மறுநாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்ல, நான் மட்டும்தான் வச்சிருந்தேன் குழந்தைய. அப்ப அங்க இருந்த அந்த ஃபைல காமிச்சு எடுத்து தர சொல்லி கேட்டான். அவன் எனக்கு டவுட்டா இருந்தது, அதை இடமாத்தி வச்சு பரிசோதனத்துல அப்புறம் டாக்டர் வந்து பாத்துட்டு சொன்னாங்க, இல்ல உங்க குழந்தைக்கு பார்வை வந்துருச்சுங்க, நல்லா பாக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல இருந்து அவன் குழந்தை நல்லா பாக்க ஆரம்பிச்சிட்டான். டெஸ்ட் கண்டிப்பா ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன டாக்டரே, இப்ப வேண்டாம் அவன் நார்மல் ஆயிடுவான், அவனுக்கு பிரெயின் நர்வ்ஸ்ல இருந்து எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும், ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நார்மல் ஆயிட்டே வந்துடும், நீங்க கவலையே படாதீங்கன்னு இப்ப லாஸ்ட் வீக் அவங்க சொல்றது அதுதான், குழந்தை நார்மல் ஆயிட்டே வரான், பயப்படாதீங்க தைரியமா போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான அற்புதங்கள் அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கணும், வளர்ச்சி அடையாத அவனுடைய நரம்புகள்லாம் வளரணும்னு நான் மாதா கிட்ட மறுபடியும் கோரிக்கை வச்சிருக்கேன். என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன் மாதா. என்னுடைய வாழ்க்கையிலயும் என் குழந்தையோட வாழ்க்கையிலயும் செஞ்ச எல்லா புதுமைக்கும் நன்றி சொல்ல வந்திருக்கேன். மரியே வாழ்க. என்றும் விலகா துணை நீயே, வாடும் நெஞ்சமாய் பரிதவிக்கின்றேன், வாடும் நெஞ்சமாய் பரிதவிக்கின்றேன், விடிவாக வர வேண்டும் தாயே. வேறெங்கே நான் போவேன், என்றும் விலகா துணை நீயே.